ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது வெண்டைக்காய் சாம்பார். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு என்ன, சின்ன வெங்காயம் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு தக்காளி. வெண்டைக்காய் வந்து நம்ம கொஞ்சம் இருந்தாலே போதும், ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். இல்லைனா என்னென்னா அது வந்து டாமினேட் பண்ணிடும், அதனால் நம்ம அளவாக எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா ஒரு 150 கிராம்ஸ் இல்லைனா 100 கிராம்ஸ் அளவுக்கு பருப்பு வேக வச்சுட்டு நல்லா வந்து கொலைய வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம துவரம் பருப்பு ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு வந்துடுச்சு, அதாவது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து லைட்டாக கரண்டியிலேயே நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா பூ மாதிரி வெந்துடும். இதை வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. மண் பாத்திரம் எடுத்துக்கலாம். மண் பாத்திரம் நல்லா காயிட்டோம். இது கூட நம்ம சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, லாஸ்ட்டில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்னென்னா புளி வந்து நல்லா பருப்பு தண்ணியிலேயே நம்ம ஊற வச்சிட்டோம், ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம மண் பாத்திரத்தில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். மண் பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் நம்ம முழுசாகவே ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு 30 சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறேன். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணல. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதக்கிறப்பவே நம்ம வெண்டைக்காயும் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கோ, இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு என்னென்னா ஒரே ஒரு தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், வெண்டைக்காய் ரெண்டும் வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் நம்ம இன்றைக்கி ஆச்சி சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணுறோம். 100 கிராம்ஸ் தான் பருப்பு எடுத்துருக்குறோம், அதனால் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற சாம்பாரையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். என்னென்னா இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி விடணும். தண்ணிக்கு பதிலாக என்னென்னா நம்ம வந்து புளி தண்ணி ஆட் பண்ணுறப்ப நல்லா இதை வந்து நல்லா எடுத்துகிட்டு சக்கை எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம தாளிச்சுக்கலாம். சாம்பாருக்கு நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். இது கூட கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 ஈர்க்களவுக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு 2 பல். இது நல்லா வதக்கி விடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் வந்து கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. சாம்பார் ரெடி. இதுக்கு என்ன நம்ம வரமிளகாயும் போட்டு தாளிக்கலாம். நான் வந்து காரம் வந்து ஜாஸ்தி ஆட் பண்ணதுனால வரமிளகாய் ஆட் பண்ணலாம். நீங்கள் தேவைன்னா வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான சாம்பார் ரெடி. இதுக்கு என்னென்னா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வாசனைக்கு தூவிக்கலாம். வெண்டைக்காய் சாம்பார் ரெடி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.